குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம காவலர் தேர்வில் கேட்கக்கூடிய உளவியல் சம்பந்தமான கேள்விகளில் திசை மற்றும் தூரம் அப்படிங்கிற டாப்பிக்கில் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதில் மொதல் கொஸ்டின் பாருங்கள். ரோஷன் வடக்கு திசையை நோக்கி 10 கிலோமீட்டர் நடக்கிறான், பின்னர் இடப்புறமாக திரும்பி 20 கிலோமீட்டர் நடக்கிறான். மீண்டும் அவன் இடப்புறமாக திரும்பி 10 கிலோமீட்டர் நடக்கிறான், பின்னர் வலப்புறமாக திரும்பி 5 கிலோமீட்டர் நடக்கிறான் எனில் அவன் ஆரம்பித்த திசையிலிருந்து எவ்வளவு தூரத்தில் இருப்பான் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், இப்படி திசை சம்மந்தமான கணக்குகள் எல்லாமே நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா ரூட் மேப் போட தெரியணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ இந்த கொஸ்டினுக்கு எப்படி ரூட் மேப் போடலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டினில் திசை எப்போவுமே எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், கிழக்கு இந்த கரைக்கு எடுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே என்ன இருக்கும், மேற்கு திசை இருக்கும், இங்கே தெற்கு இருக்கும், இங்கே என்ன இருக்கும், வடக்கு திசை இருக்கும். இப்படி தான் நம்ம திசையை பார்க்கணும். இப்போ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ரோஷன் வடக்கு திசையை நோக்கி நடக்கிறான். நீங்கள் சும்மா ஏதாவது ஒரு பாயிண்டில் இப்போ ரோஷன் நிற்கிறான்னு வச்சுக்கோங்க, இப்போ இதுதான் ரோஷன் நிற்கிறான் அப்படின்னா வடக்கு திசையை நோக்கி 10 கிலோமீட்டர் தூரம் நடக்கிறான். இப்போ ரோஷன் நிற்கிற இடத்துலேருந்து வடக்கு இந்த கரைக்கு வரும், மேலனுக்கு தான் வடக்கு வரும். இங்கே பாருங்கள், இப்போ இதில் நிற்கிறான்னு எடுத்துக்கிட்டால் வடக்கு மேலே தானே இருக்குது. அப்போ இங்கேருந்து என்ன பண்ணணும், 10 கிலோமீட்டரில் அப்ராக்சிமேட்லி நீங்களாக ஒரு 10 குறித்து வச்சுக்கோங்க, ஏன்னா மறந்துடும். இப்போது இதிலிருந்து இதுவரை நம்ம 10 கிலோமீட்டர் நம்மளாக போட்டிருக்கோம். அடுத்தது பாருங்கள், பின்னர் இடப்புறமாக திரும்பி 20 கிலோமீட்டர் நடக்கிறான். இப்போ எப்போவுமே இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நடந்து போகிறமா தான் இல்லை, நீங்கள் என்ன பண்ணணும், இமேஜின் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இடது புறம் எது வலது புறம் எதுன்னு உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இப்போ இல்லை நேராக போயிட்டு இருந்தீங்கன்னா இடப்புறம் எங்கே வரும், இந்த கரைக்கு வரும், வலப்புறம் எந்த கரைக்கு வரும், அந்த கரைக்கு வரும். அப்போ இவன் எந்த கரைக்கு திரும்புகிறான், ரோஷன் இடப்புறமாக திரும்பி 20 கிலோமீட்டர். அப்போ இந்த கோடு 10 கிலோமீட்டருக்கு போட்டிருக்கீங்க. அப்போ இதே மாதிரி ஒரு டபுள் மடங்கு கோடு போட்டுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு 10 கிலோமீட்டர் எது 20 கிலோமீட்டர் எதுன்னு டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்போ இது எத்தனை 20 கிலோமீட்டர் திரும்பி, சாரி இடப்புறம் திரும்பி 20 கிலோமீட்டர் நடக்கிறான். அடுத்து பாருங்கள், மீண்டும் அவன் இடப்புறமாக திரும்பி 10 கிலோமீட்டர் நடக்கிறான். இப்போ பாருங்கள், நீங்கள் இப்போ இந்தரைக்கு நேர் போயிட்டுருக்கீங்கன்னு வச்சுருக்கீங்க, இடப்புறம் எங்கே வரும், இங்கே வரும், வலப்புறம் அந்த கரைக்கு வரும். அப்போ இடப்புறமாக திரும்பி 10 கிலோமீட்டர் தூரம் நடக்கிறான் அப்படின்னா ஏற்கனவே இங்கேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் தானே 10 போட்டிருக்கோம், இதே டிஸ்டன்ஸ் தான் இங்கேயும் போடணும். அப்போ மறுபடி இங்கே எத்தனை வரும், 10 கிலோமீட்டர். மறுபடி பாருங்கள், பின்னர் வலப்புறமாக திரும்பி 5 கிலோமீட்டர் நடக்கிறான். நீங்கள் இதில் இடப்புறம் வலப்புறம் மாற்றி போட்டிங்கன்னா உங்களுக்கு விடை தப்பாக வரும், ஏன்னா இப்போ இங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கான், இங்கேருந்து வரும்போது அவனுக்கு வலப்புறம் எங்கே இருக்கும், இந்த கரைக்கு இருக்கும். ஆனால் நீங்கள் சப்போஸ் இந்த கரைக்கு தெரியாமல் போட்டு இங்கே வந்துட்டிங்கன்னா டிஸ்டன்ஸ் கம்மியாயிரும், அப்புறம் உங்களுக்கு தவறான விடை வரும். இப்போ இதிலேருந்து வலப்புறம் 5 கிலோமீட்டர் திரும்பி நடக்கானா அப்போ எங்கே போனோம், இங்கே தான் போனோம் வலப்புறத்துக்கு, ஏன்னா அவன் அங்கேருந்து இப்படி திரும்பி வரான், அங்கேருந்து இந்த நேரம் தான் திரும்பி வந்துட்டுருக்கான். அப்போ வலப்புறம் அவனுக்கு இங்கே இருக்கும். அப்போ இதில் எத்தனை, 5 கிலோமீட்டர் போடணும். இப்போ இதில் அவன் நிற்கிறான், கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்காங்க, அவன் ஆரம்பித்த திசையிலிருந்து எவ்வளவு தூரத்தில் இருப்பான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆரம்பித்த திசை எது என்ன இருக்குது, இதிலிருந்து இதுவரை உள்ள டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்காங்க, அப்படி தானா. இப்போ இதிலிருந்து இதுவரை எவ்வளோ இருக்கும், 20 இருக்கும். ஏன், நம்மளுக்கு இங்கேருந்து இதுவரை எவ்வளோ டிஸ்டன்ஸோ அதே டிஸ்டன்ஸ் தான் இங்கேருந்து இதுவரை இருக்கும். அப்போது இதிலிருந்து இது வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும், 20 இருக்கும். மீதி இங்கேருந்து இதுவரை எத்தனை, 5. அப்போ 20 5 நம்ம ப்ளஸ் பண்ணிட்டோம்னா என்ன வந்துடும், 25 வந்துடும். அதான் நம்மளுக்கு என்னது சரியான விடை. அப்போ இந்த வந்த கொஸ்டினுக்கு என்ன விடை, நம்மளுக்கு 25 கிலோமீட்டர். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், விஸ்வநாதன் விடியற்காலையில் சூரியன் உதித்த பிறகு சாலையில் நடைபயிற்சி மேற்கொண்டிருந்தார், அவரின் நிழல் அவருக்கு இடப்பக்கம் விழுகிறது எனில் அவர் எந்த திசையில் நோக்கி நடக்கிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கும் நம்ம அதே மாதிரி திசை 4 பக்கம் போட்டு அவர் எப்படி நடக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்து கரெக்டாக நம்ம என்ன பண்ணிடலாம், போட்டுடலாம். அதுக்கும் நம்ம எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து ரொம்பவே ஈஸியான கொஸ்டின், நீங்கள் நடந்து போகிற மாதிரி இமேஜின் பண்ணுங்கள், நீங்கள் ஈஸியாக விடை போட்டுடலாம். இப்போ நான் இதை எந்த கரைக்கு போடுறேன் விடை, இப்போ இங்கேயும் அதே மாதிரி தான், நீங்கள் எந்த திசையை பார்த்துக்கோங்க, இங்கே எப்படி கிழக்கு வடக்கு தெற்கு மேற்கு எடுத்துருக்கோமோ அதே மாதிரி. இப்போ இதில் பாருங்கள், சூரியன் எப்போவுமே நம்மளுக்கு காலைல எங்கே உதிக்கும், கிழக்கில் உதிக்கும், இதுனா கிழக்கு திசை, கிழக்கில் உதிக்கும். இப்போ இங்கே சூரியன் உதிக்குதுன்னு வச்சுக்கோங்க, இங்கே சூரியன் உதிக்குதுன்னா இப்போ இதில் இதில் தான் அந்த விஸ்வநாதன் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க. விஸ்வநாதன் சூரியனை நோக்கி நிற்கிறார் அப்படின்னா அவருடைய நிழல் எங்கே விழும், பின்னாடி விழும் கண்டிப்பாக, அப்படி தானா. அவர் வந்து இப்போ சூரியனை நோக்கி, அதாவது கிழக்கு திசையை நோக்கி நடந்துக்கிட்டு இருக்கார். நம்ம இப்போ சப்போஸ் ஒரு இமேஜினுக்கு சொல்கிறேன், கிழக்கு திசையை நோக்கி அவர் நடந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போது
அவருடைய முகம் கிழக்கு நோக்கி இருக்கும், அவருடைய பின்பகுதியில் என்ன விழும், நிழல் விழும், அப்படிதானா? ஆ, ஆனால் என்ன கேட்டிருக்காங்க, அவரின் நிழல் அவருக்கு இடப்பக்கம் விழுகிறது. இப்போ கிழக்கு திசையை நோக்கி நிற்கும்போது அவருடைய நிழல் பின்னாடி விழுது, அப்படிதானா? அப்போது நம்ம இப்போ இவரை அதாவது ஒவ்வொரு டிஸ்டன்ஸ்லேயா திருப்பி திருப்பி நிற்கிற மாதிரி பார்க்கணும். அவருடைய நிழல் எப்போ எந்த கரைக்கு நிற்கும் போது இடப்பக்கம் விழுதுன்னு பார்க்கணும். சரியா? இப்பாருங்க, இது என்னது, தெற்கு. அதாவது இது ஒரே லைனில் ஈஸியாக சொல்லிடலாம். ஃபஸ்ட் டைம் இதே மாடல், இந்த மாடல் புதுசாக இருக்கிறதுனால நான் விரிவாக சொல்லி சொல்கிறேன். இப்போ இவர் இந்த தெற்கு திசையை நோக்கி இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறாரு, இவர் இந்த தெற்கு திசையை நோக்கி நிற்கிறாருன்னு இமேஜின் பண்ணால் அவருடைய நிழல் எங்கே விழும், இந்த சைடில் தான் விழும். ஆனால் அவருக்கு அது என்ன கரைக்கு, இவர் தெற்கு திசையை நோக்கி இருக்காங்கிறதுனால அவருக்கு இது இடப்பக்கமாக இருக்கும், இது என்ன பக்கமாக இருக்கும், வலப்பக்கமாக இருக்கும். அப்போ நிழல் எங்கே விழும், வலப்பக்கத்தில் விழும். ஆனால் கொஸ்டின் நம்மளுக்கு என்னது, இடப்பக்கத்தில் விழுது. அப்போ நேர் ஆப்போசிட்டில் அங்கே போங்க, இது என்ன திசை, வடக்கு. இப்போ அவர் வடக்கு திசை நோக்கி நடக்கிறாருன்னு வச்சுக்கணும். எப்படி இப்படி நேராக வடக்கு திசை நோக்கி நடந்து போயிட்டுருக்காருன்னா இப்போ நிழல் எங்கே விழும், இந்த கரைக்கு தான் விழும். ஆனால் இது அவருக்கு என்ன திசை, இது அவருக்கு இடப்பக்கம், இது அவருக்கு வலப்பக்கம். இப்போ நிழல் எங்கே விழும், சூரியன் இங்கே உதிக்குது, அவர் வடப்பக்கம் வடக்கு பக்கம் நோக்கி போய்கிட்டு இருக்காரு, அவருக்கு நிழல் எங்கே விழும், இந்த இடது பக்கத்தில் விழும். கொஸ்டின் நம்மளுக்கு அதானே கேட்டிருக்காங்க, அவரின் நிழல் அவருக்கு இடப்பக்கம் விழுகிறது எனில் அவர் எந்த திசையை நோக்கி நடக்கிறார். அப்போது அவர் வடக்கு திசையை நோக்கி நடந்தால் மட்டும்தான் கிழக்கிலேருந்து சூரியன் உதிக்கும்போது அவருடைய நிழல் சரியாக எங்கே விழும், இடது பக்கம் விழும். அப்போ இதுதான் நம்மளுக்கு என்னது, மிக சரியான விடை. என்ன கேட்டிருக்காங்க, எந்த திசை நோக்கி நடக்கிறாருன்னு தானே கேட்டிருக்காங்க. அப்போ எந்த திசை நோக்கி நடக்கிறாரு, வடக்கு திசையை நோக்கி என்ன பண்ணுறாரு, நடக்காரு. அப்போ இதில் நம்ம என்ன எழுதிடலாம், வடக்குன்னு எழுதிடலாம். உங்களுக்கு கண்டிப்பாக அந்த இது ஆப்ஷனில் இருக்கும், நான் வந்து இதில் ஆப்ஷன் கொடுக்கலை. நீங்கள் இப்படி கண்டுபிடிச்சி போட பழகிட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் ஆப்ஷன் கொடுக்கும்போது டக்குன்னு ஈஸியாக பார்த்த உடனே தெரிஞ்சிடும். இப்போ அடுத்து மூணாவது குவஸ்டின் பாருங்கள். ஏ என்பவர் பிக்கு தென் திசையிலும் சி என்பவர் பிக்கு கிழக்கு திசையிலும் நின்றால் ஏ என்பவர் சிக்கு எத்திசையில் உள்ளார்ன்னு கேட்டிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை, இதில் ஏபிசின்னு மூணு பேர் இருக்காங்க. ஏ என்பவர் பிக்கு தென் திசையில் இருக்காராம், அதாவது தெற்கு திசையில். சி என்பவரும் பிக்கு கிழக்கு திசையில் இருக்காராம். இப்போ ஏசி ரெண்டு பேரையுமே பியை வச்சு தான் சொல்லியிருக்காங்க, அப்படி தானே? இதுக்கும் நம்ம அதே மாதிரி அந்த திசை இதை போட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், கரெக்டாக விடை அளிச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி க்வெஸ்சன் எல்லாமே நான் சொல்கிற மாடல்லே போடுங்க, உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாகவே விடை வந்துடும். இப்போ ஏபிசின்னு மூணு பேர் தானே இருக்காங்க, நான் அதே மாதிரியே போட்டுக்கிறேன். பாருங்கள், திசைக்கு நம்ம எப்போவுமே இப்படி தான் போடும். இப்போ ஏசி ரெண்டு பேரையுமே பியை வச்சு தான் சொல்லியிருக்காங்க. பி எந்த திசையில் இருக்காரோ அவருக்கு இந்த திசை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பியை வச்சு சொல்லியிருக்கனால நான் பி எங்கே போடுறேன்னா நடுவில் போடுறேன். பாருங்கள், அதே கலர் வச்சு எழுதுனா உங்களுக்கு தெரியாது. பாருங்கள், பி இப்போ கரெக்டாக சென்டரில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நான் இது எதுக்கு இப்படி சென்டரில் போட்டிருக்கேன்னா, பிக்கு கிழக்கு திசை இது, பிக்கு வடக்கு திசை இதுன்னு ஈஸியாக தெரியணும் அப்படிங்கிறக்காக நான் இப்படி போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், ஈஸியாக சொல்லிடலாம், பிக்கு எது கிழக்கு திசை இது, பிக்கு எது வடக்கு திசை இது, இப்படி நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம். அதுக்காக நான் பியை சென்டரில் போட்டிருக்கேன். இப்போ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு இதை எழுதுவோம். ஏ என்பவர் பிக்கு எந்த திசையில் இருக்கார், தென் திசையில் இருக்கார். அப்போ நீங்கள் இதில் ஈஸியாக பார்த்த உடனே போட்டுடலாம், பிக்கு தென் திசை இது, இதுதான் தென் திசை. அப்போ இதில் யார் இருக்கா, ஏ இருக்கார், முடிஞ்சு. அடுத்து சி என்பவர் பிக்கு கிழக்கு திசையில் இருக்கார், சி எங்கே இருக்கார், பிக்கு கிழக்கு திசையில் இருக்காராம். அப்போ ஈஸியாக இதில் என்ன போட்டலாம், நம்ம சீன் போட்டலாமா, அவ்வளோதான், ஈஸியாக முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் பியை சென்டரில் போட்டதுனால தான் உங்களுக்கு இது ஈஸியாக இருந்துச்சு. இல்லை நீங்கள் சும்மா பியை போட்டு பார்த்து அதிலிருந்து கிழக்கு திசை தெற்கு திசைன்னா உங்களுக்கு உண்மையில் கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ போட்டாச்சா, என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஏ என்பவர் சிக்கு எத்திசையில் உள்ளார், ஏ என்பவர் சிக்கு எந்த திசையில் இருக்காருன்னு தானே கேட்டிருக்காங்க. இப்போது ஃபஸ்ட்டு பியை வச்சு போட்டதுனால பிக்கு இப்படி போட்டோம், அதே மாதிரி இப்போ சிக்கு போடுங்க, சிக்கும் அதே மாதிரி ஒரு ப்ளஸ் போடுங்க. பாருங்கள், சி நடுவில் இருக்காரா, சிக்கு இது கிழக்கு திசை, இது தெற்கு திசை, இது என்னது மேற்கு திசை, இது வடக்கு திசை. இப்போ கொஸ்டின் என்னது நம்மளுக்கு, ஏ வந்து சிக்கு எந்த திசையில் இருக்கார். பாருங்கள், சிக்கு மேற்கு திசை இங்கே, இங்கே ஏ இல்லை, சிக்கு தெற்கு திசை இங்கே, இங்கே ஏ இல்லை, ரெண்டுக்கும் இடையில பாருங்கள் இந்த திசையில் இருக்கார். அப்போ இது எந்த திசை, இது தெற்கு, இது மேற்கு. அப்போ இது என்னது, தென்மேற்கு திசையில் இருக்கார். ஈஸியாக நம்மளுக்கு விடை வந்துட்டா, நீங்கள் இந்த மடலில் போடுங்க, உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக வரும். எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக இப்படி படம் வரைஞ்சி கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு ஈஸியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான விடை வந்துடும். இப்போ பாருங்கள், ஈஸியாக வந்துட்டு சி வந்து எங்கே இருக்கார், கரெக்டாக தெற்குக்கும் மேற்குக்கும் இடையில, அப்போ தென்மேற்கு திசையில் இருக்கார். அப்போ நம்ம இதில் விடை என்ன எழுதிடலாம், தென்மேற்கு.
காவலர் தேர்வில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்வெஸ்சன் உங்களுக்கு 25 மார்க்குக்கு இருக்கும். மொத்தம் 80 மார்க்கு டெஸ்ட் அப்படின்னா 25 மார்க்கு இருக்கும். அதில் இந்த திசை மற்றும் தூரம் மாடல்லே உங்களுக்கு ஒரு 4 க்வெஸ்சன் கண்டிப்பாக இருக்கும். அதில் இந்த மாடல்லையும் கண்டிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி போடுங்க, உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இன்னும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் காவலர் வீடியோ சாரி காவலர் தேர்வுக்கான வீடியோக்கள் நம்ம நிறைய பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ அந்த அடுத்து என்ன பண்ணணும்? லைக் பண்ணணும், கேட் பண்ணணும், கமெண்ட்டும் பண்ணணும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணணும்.